யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம் சன்ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம் சன்ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும்

டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் டூ என் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபோர் டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவக்கிரகங்களும் இருப்பியலும் சார்லஸ் டார்வின் தியரி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டெஸ்ட் இதன் பொருள் தகுதியுடையது தப்பிப்பிழைக்கும் உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பிப்பிழைக்குமா அதற்கான கிரக பல தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள் அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ் நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள் பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் ஜோதிட சத்குருஜி மேரு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only historical hat-trick Success Astrologer has now moved to Penta Success Astrologer in India. Jyothi's Sadguruji Mehru, through his own horoscope, has found a Be a watcher to avoid sinner in your life.

பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபது முதல் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபது வரை இந்த பதிவின் கடைசியில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளவும் காரியங்கள் செய்து சிக்கலில் தவிக்காமல் இருக்க உதவும் சந்திராஷ்டம நாட்களும் மேலும் இந்த மாதம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பணவரவு நாட்களும் தரப்பட்டுள்ளது வணக்கம் என் உலகளாவிய ஜோதி நண்பர்களே அன்பிலே நான் தற்போது விகாரிவரிடம் மாசி மாதம் காலம் இருபது மாலை நாட் ஒன் பிஎம் முதல் வரை ஒரு மாத காலத்திற்கான பலா உள்ளேன் உங்கள் நலன் கருதி ஒரு முக்கிய ஜோதிட தெளிவுரை கடந்த சில ஆண்டுகளாக உங்கள் ராசிக்கு மாத ராசி பலன்களை ஜோதிட சத்குருஜி அவர்கள் கூறி வருகிறார்கள் உங்கள் ராசி என்பது உங்கள் மதி உங்கள் லக்னம் என்பது உங்கள் பல ஜென்ம விதிப்பயன் விதிவழித்தான் மதி என்னும் உங்கள் ராசி செயல்படும் என்பதுதான் ஜோதிட அடிப்படை உண்மையாகும் ஆகையால் உங்கள் ஜனன லக்ன ஜாதகப்படி அதிர்ஷ்டமளிக்கும் யோக திசைகள் நடப்பவர்களுக்கு இந்த மாத உங்கள் ராசி பலனில் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு அவர்கள் கூறும் நல்ல பலன்கள் மிகுதியாகவும் தீய பலன்கள் குறைவாகவும் நடைபெறும் ஆனால் உங்கள் ஜனன லக்ன ஜாதகப்படி அதிர்ஷ்டமளிக்கும் யோக திசை நடைமுறையில் நடைபெறாதவர்களுக்கு சொல்லப்படும் நற்பலன்கள் குறைவாகவும் தீய பலன்கள் மிகுதியாகவும் நடைபெறும் இதை முன்கூட்டியே மாத ராசி பலன்கள் மூலம் அறிந்து கொண்டால் சில முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு தலைக்கு வந்ததை தலைப்பாக்கையோடு தப்பித்தோம் என்பதைப் போல உங்களை தற்காத்து கொள்ளலாம் இல்லை என்றால் ஒன்றும் செய்ய இயலாது இதற்காகத்தான் இந்த ஜோதிடக்கலை கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை நினைவில் நிறுத்தி இந்த மாத ராசி பலன்களை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி ஜோதிர சத்குருஜி மெஹ்ரு அவர்கள் நான் கடந்த இரண்டு வருடங்களாக தனுசராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கூடுமானவரில் புதிய புதிய கோணங்களை சொல்லி உங்களுக்கு பலன்களை பழிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக என் அருள்வாக்கு தந்து கொண்டிருக்கிறேன் இந்த மாதம் ஒரு புதிய கோணத்தில் உங்களுக்கு ஒரு அருள்வாக்கு போல் நான் சொல்கின்றேன் மூன்று நல்ல அருள்வாக்கு பழித்துவிடும் பிறகு ஒரு எச்சரிக்கையை அருள்வாக்கு பிறகு ஒரு ஆபத்துகளின் தற்காத்துக் கொள்ளும் ஒரு அருள்வாக்கு இப்படியாக நான் ஐந்து விதமான அருள்வாக்குகளை தரப்போகின்றேன் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு ராசியிலேயே ராசியாதிபதி ஆட்சி உடன் பூர்வ புண்ணியாதிபதி அதனோடு உங்களுக்கு கேது வருவதை முன் உணர்வீர்கள் நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குதுன்னு மனசுக்குள்ளே சொல்லும் இதுதான் ஆபத்துக்கள்னு தப்பிக்கக்கூடிய அருள் வாக்கு நான் தரேன் எப்படி வருது பாருங்கள் பாயிண்ட் இப்படி வரணும் அந்த கலை உங்களுக்குள் வந்து நீங்கள் வேறு அந்த கலை வேறு இல்லைன்ற அளவுக்கு உங்களுக்கு அது ஆகிவிட்டால் இப்படி வரும் இன்ட்ரூஷனில் சொல்லும் ஏதோ தப்பு நடக்க போகுது உஷாராறு நம்ம லீகல் விஷயங்களை சரியாக வச்சுக்கவும் இல்லை திடீர்னு நாமேனா உள்ளக்குள்ளே போடலாம் அது அளவுக்கு என்னென்ன டிஃபென்ஸ் பண்ணணுமா பண்ணணும்ன்ற இன்ட்ரெஷன் வரும் பண்ணிடுவீங்க இது ஆபத்தில் தற்காத்து கொள்ளக்கூடிய அருள்வாக்கு அடுத்தபடியாக இவ்வளவு நாள் தலையில் உட்காந்து சனி இப்போ ரெண்டில் போய் உட்காந்துருக்காரு சனி ரெண்டில் இருந்தால் ஊராம்பணம் கையில் வரும் ஏதோ ஒரு ஊராம்பணம் கையில் வருது ரொட்டேஷன் பண்ணுறீங்க இது ஒரு நல்ல அருள்வாக்கு இல்லையா மூன்றில் சூரியன் புதன் உட்காந்து ஒன்பதாம் இடத்தை பார்த்தார் தந்தை வழியிலேருந்து ஏதோ ஒரு உதவி வருது இல்லை தந்தை மாதிரி நினச்சவங்க மூலமாக உதவி வருது சுய தொழில் ஒரு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இது ரெண்டாவது அருள்வாக்கு பிறகு நாளில் சுக்கரன் உச்சமானதுனால ப்ராப்பர்ட்டி மேலே இவ்வளோ நாள் வந்து லோன் வாங்க முடியல இப்போ வாங்கிடுவீங்க அப்புறம் என்ன இது மூணாவது அருள்வாக்கு இல்லையா ஒரு எச்சரிக்கை அறுவா கொடுத்தாச்சு ஒரு அபாயத்தின் தற்காத்து கொள்ளக்கூடிய அறுபா கொடுத்தாச்சு இப்போ மூணு நல்ல அருள்வா கொடுத்தாச்சு என்ன மூணு நல்ல அருள்வாக்கு இரண்டில் சனி உட்கார்ந்தால் பணம் வரும்ன்றது ஒரு அருள்வாக்கு பிறகு தந்தை வழி மூலமாக இல்லை தந்தையை போல் மதிக்கக்கூடிய ஒரு நபர் இல்லைன்னா ஒரு பெரிய மனிதர் மூலமாக ஒரு ஹெல்ப் வருது உங்களுக்கு ரெண்டாவது அருள்வாக்கு ப்ராப்பர்ட்டி மாதிரி ஒரு நாள் லோன் வாங்க முடியல இப்போ வாங்கிடுறது மூணாவது அருள்வாக்கு அப்புறம் என்ன ஏழில் ராகு மனைவி சும்மா பருபருன்னுவாங்க அந்த அம்மா நீங்கள் சரியில்லை சரியில்லைன்னு வாங்க அது எச்சரிக்கை அந்தம்மா அப்படி சாந்தப்படுத்துவீங்க தலையுள்ள பாம்பு இல்லை சீரு உங்களை அதே பாட்டர் சீருவார் ஷேர் மார்க்கெட் பண்ணாதீங்க இதுதான் எச்சரிக்கை லாஸ் ஆகிடும் பிறகு இந்த மாதம் இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுனு சுக்கிரன் மீனத்தை விட்டு வேஷம் பொறார் இந்த இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி மேலே லோன் கிடைச்சிருது பிறகு பத்தில் சந்திரன் அடா இது கஷ்டப்பட்டு தொழில் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படும் சுலபமாக நடக்க மாட்டேங்குது எதுவுமே ஒன்றுக்கு பத்து முறை போனால் தான் தொழிலில் ஒழுங்காக வேலை நடக்குது இல்லைனா வேலைக்கார வேலை செய்ய மாட்டேன்றானே அது ஒரு அனத்தல் தானே பிறகு பிள்ளைகளுடைய கல்விக்காக பெரிய தொகை இந்த வருஷம் இந்த மாதம் செலவு பண்ணுவீங்க அவங்களுடைய வந்து துணிமனைகள் வாங்குறது அவங்க வந்து அவங்களுடைய சவரக்ஷனை அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக கடன்பட்டு உயர்கல்விக்காக ஒரு லோன் போட்டு அவங்கள வந்து ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கிறது நடக்கும் பிறகு குரு பார்வை பூர்வ புண்ணியத்துக்கும் ஏழுக்கும் மனைவி ஸ்தானத்துக்கும் பிறகு வந்து தந்தை ஸ்தானத்துக்கும் இருந்தாலும் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவீங்க உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்களில் கவனம் செலுத்துவீங்க உங்கள் மனைவியினுடைய ஹெல்த்லேயும் கவனம் செலுத்துவீங்க கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரிவினை கடந்த காலத்தில் இருந்தாலும் இந்த காலத்தில் அது சரியாயிடும் குரு பார்வையினால் இதெல்லாம் சிறப்பான யோகம் பிறகு ஏதோ ஒரு பெரிய கோடீஸ்வர யோகத்துக்கான மூலையில் திட்டம் போடுவீங்க அதுவும் நடந்துடும் இந்த கோடீஸ்வர யோகத்தில் நடந்துடும் பிறகு இந்த மாதத்துடைய பண வரும் நாட்களில் தான் பணம் வரும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க அதுதான் மாதம் மாதம் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ரெண்டு வருஷமாக பிறகு அசிங்கம் அவமானம் மானபங்கம் போன்ற விஷயங்கள் சந்திரா நாட்களில் வரும் அதனால் எச்சரிக்கையாருங்க கடகார்கிட்ட பேசாதீங்க ஆக இப்படிப்பட்ட அனைத்து பலன்களும் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை செய்யும் இதுதான் இந்த ஒரு மாத காலத்துக்கான தனுசு ராசி பல பலன் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட இரண்டரை நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன் குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த இரண்டரை நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும் உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும் அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது மேலும் அந்த நாட்களில் எந்தவிதமான விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த இரண்டரை நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அடுத்தபடியாக பணவரவு நாட்கள் அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும் நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும் நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக புத்தியாக அந்தரமாக சூட்சமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address Quality Complex, First Floor, New Number 45, World Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962 98409 57612. Website www.srimahiru.org